ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। தூய்மையற்ற சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான வழி, தந்தையின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். The way to be protected from an impure atmosphere is to remain in the Father's company. சத்தியமான தந்தையின் இனிமையான மகா வாக்கியம். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளித்து கொண்டே இருக்கின்றார். இது கடைசி வரை இருக்கும். தந்தை எந்த ஒரு குழந்தையும் விரும்பாதவராக இல்லை. தீங்கு விளைவிக்கும் ஒருவருக்கு கூட அவர் எப்போதும் தூய்மையான மற்றும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்கின்றார். அதே போல தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தொடர்ந்து தூய பாவனை மற்றும் நோக்கங்கள் கொண்டிருங்கள். இவர் ஏன் அதை செய்தார் என்று நினைப்பதற்கு பதிலாக அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் எவ்வாறு நன்மை அளிக்க முடியும் என்று சிந்தனை செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் மற்றவர்களுக்காக தூய்மையான மற்றும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர் என்றும் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்றும் கூறப்படுவீர்கள். யாராவது உங்களை அவமதித்தாலும் அவதூறு செய்தாலும் நீங்கள் கோபப்படக்கூடாது. உங்களுக்கு தீங்கு அளிப்பவருக்கும் உயர்த்துவதுதான் பிராமணர்களாகிய உங்களின் கடமையாகும். அந்த நபர் உங்களை அவமதித்தாலும் நீங்கள் அந்த நபரை அரவணைக்க வேண்டும். இதுதான் அதிசயம். இதுவே மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. உங்களை அரவணைக்கும் ஒருவரை அரவணைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் உங்களை இழிவுபடுத்தும் ஒருவரை உங்கள் இதயத்திலும் மனதிலும் உங்களின் நண்பராக கருதுவது என்பது, அப்போது மட்டுமே நீங்கள் நன்மையை அளிப்பவர் என்று கூறப்படுவீர்கள். எனவே ஒரு நல்ல பாவனை மனப்பான்மையும் கொண்டு எந்த ஆத்மாவையும் பாலனை செய்யுங்கள். ட்ரூ ஃபாதர்ஸ் ஸ்வீட் வெர்ஷன். பாப் தாதா இஸ் கான்ஸ்டன்ட்லி கோஆபரேட்டிவ் வித் எவ்ரி சைல்ட் அண்ட் வில் ரிமெயின் தட் டில் த எண்ட். The father never has dislike for any child. He always has pure and positive thoughts even for someone who causes harm. Follow the father in the same way. Constantly have pure feelings and intentions
for every soul. Instead of thinking, why did this one do that? Think how you can benefit that soul. For only then will you set to be one who has pure and positive thoughts for others and a world benefactor soul. Even if someone insults you or slanders you, you should not get angry. To uplift those who harm you is the duty of you Brahmins. That person may insult you, but you have to embrace that person. This is the wonder. This is known as transformation. To embrace someone who embraces you is not a big thing, but to consider someone who defames you to be your friend with your heart and mind, you would then be said to be the one who brings benefit. So have a benevolent attitude and feelings and sustain any soul. பணிவு மற்றும் அத்தாரிட்டியின் சமநிலை மூலமாக தந்தையை வெளிப்படுத்தும் விசேஷ சேவாதாரி ஆகுக. May you be a special server who reveals the Father with a balance of humility and authority. குறித்த நேரத்தில் ஏதாவது ஒரு சாதனம் இல்லாமல் போனாலும் சாதனையில் தடை வரக்கூடாது. Even if you do not have any facilities at a time of need, do not let any obstacles stop your spiritual endeavor. ஓம் சாந்தி.